இன்னைக்கு ஒரு நாடன் புளிக்குழம்பு, அதாவது புளிங்கறின்னு சொல்லுவாங்க, அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது தேவையான பொருட்கள் நான் எடுத்துக்கிறது வந்து பூசணிக்காய், அது இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம், முருங்கைக்காய், அரசாணிக்காய், எது காய் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு. நான் இப்போ இது எடுத்துருக்கிறது இது ரெண்டும் தான். அப்புறம் அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து 4 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துருக்குறேன். இது நல்லா வறுக்கணும், நம்ம இது வந்து எல்லாமே நல்லா வறுக்கணும். வேக வைக்கும்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வெரி சிம்பிள் இது. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு 4-5, அவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள். புளி வந்து ஒரு இந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். புளி கம்மியாக வேணும்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து போட்டிருக்குறோம், ஊற போட்டிருக்குறோம். அவ்வளோதான் தேவை. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், உப்பு அவ்வளவுதான். இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு நான் காய் இந்த மாதிரி அறுத்து வச்சுருக்கேன், நீளம் நீளமாக. கத்திரிக்காய் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறேன். இது வேக போட்டுடலாம் நீங்க. இதில் இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டும், வெந்த பிறகு உப்பு போட்டு புளி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம இதுக்கு குழம்புக்கு தேவையானது வறுத்துடலாம். ஒரு கரண்டி டீப்பெண்ட் ஆயில் ஊற்றுறேன். காயட்டு கொஞ்சம். இது ரொம்ப ஈஸி. ஒரு நாள் பருப்பு இல்லாமல் வித்தியாசமாக குழம்பு செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், மிளகாய் எத்தனை போடணும் ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு நபர் இருந்தால் காரமாக இருந்தால் ஒரு 1.5 மிளகாய் போட்டால் போதும். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், அதனால 4 மிளகாய் போடுறேன். சிலப்போ பொட்டும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். இது ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. நல்லா சிலக்கட்டும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டு இது இந்த தேங்காய் கூட போட்டுடலாம். இது மொத்தமாக அரைக்கட்டும். இந்த வெந்தயம் வந்து தீயக்கூடாது, கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கெல்லாம் அந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது, நல்லா இருக்கும் சாப்பிட்றது. இப்போ இந்த இதுலேயே வந்து சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கிறேன். அது வறுத்து இல்லாமல் நல்ல ப்ரௌன் இருக்கும். இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு, பாலக்காடு சைடுலாம் பண்ணுவாங்க.
மிளகு சேவப்பட்டது காய் வெந்துருச்சு நான் ரெண்டு பேருக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தால் கொஞ்சம் கூட வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் கூட ஜாஸ்தி அப்படி எடுத்தால் குழம்பு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வணங்கினா போதும், ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம வந்து கொஞ்சம் ஆறுனதே அரைச்சிக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு, பூசணிக்காயெல்லாம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் புளி ஊற்றிடலாம், கரைச்சி ஊற்றிடலாம். புளி ஊற்றினா உடனே கரண்டி போடாதீங்க, புளி வேகட்டும், ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகிடும். நல்லா கொதித்த பிறகு உப்பு போட்டுடலாம். நல்லா கொதிச்சிச்சு குழம்பு, இப்போ வந்து உப்பு போட்டுடலாம், தேவையான அளவு உப்பு. அரைச்சது ஊற்றிடலாம், இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். நல்லா கொதிக்கட்டும், இந்த திக்னஸ் போதும். நல்லா கொதிக்கட்டும், ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நான் இந்த பக்கம் ரெண்டு வரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் சாணிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு முக்கால் டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, இந்த உளுந்து போட்டுடலாம், உளுந்து சேர்த்துட்டோம். குழம்பு நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். குழம்பு சேர்ந்துருச்சு, இன்னும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
white se anda por todo, brown se se anda se cario con la potrilla. Ready a irse, no me lo tiene. Ningún sentido para tu comment sobre mí. Marca, subscribe, like, comment. La video parte de tu, thank you.